வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று வந்து ரூட்ராப்பில் என்னென்ன ரிவார்ட்ஸ் தராங்கன்னு பார்த்தேன். டைமண்டு, ஃப்ரீ மணி எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்துட்டு எப்படி இதில் வந்துட்டு காயின் அன்லிமிட்டடாக ஏர்ன் பண்ணுறதுனா ரூட்ராப்பில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமில் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துரு, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம 50 லைக் வந்தால் அடுத்த வீடியோ போட போகிறோம், லைவ் ஸ்ட்ரீமில் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு. இப்போ வாங்க நம்ம போயிட்டு வந்துட்டு எப்படி இதில் வந்து மணியை ஏர்ன் பண்ணுறதுன்னு முதல்ல பார்த்தோம்னா, ஏர்னிங்கன்றதில் மணி ஏர்னிங்கன்னா அதில் வந்துட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். வின் காயின்ஸ்ன்றதில் அதில் வந்துட்டிங்கன்னா போதும். அங்கே வந்தோன்னா பாருங்கள், அங்கே பாருங்கள், வாட்சிங் லைவ் ஸ்ட்ரீம் கொடுத்தா போதும். நம்ம லைவ் ஸ்ட்ரீம் வாட்ச் பண்ணால் 100 காயினா அப்படியே வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கும் வந்து அப்படியே செகண்ட்ஸுக்கு வந்து ஏற்றிக்கிட்டே போகணும் காயின்னு. ஒரு வெறித்தனமான ஆப்னு சொன்னால், இந்த ஆப்பில் தான் வந்து எல்லாருமே ஏர்ன் பண்ணி வந்து லைவ் போகிறாங்க. யூடியூப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே ஏர்ன் பண்ணி டாப்அப் எல்லாமே பண்ணுறாங்க. அப்புறமேட்டு இதில் வந்துட்டு ஆப்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ் தரானுங்க. பாருங்கள், வின்சோ கோல்டு இருக்குது, அப்புறமேட்டு வந்து அந்த ஒன்றுத்துக்கும் ஏதாவது ஒரு ஒரு ஆப் இருக்குது. அப்புறம் வந்து இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்லாம் டவுன்லோட் பண்ணோம்னா ஏர்ன் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து 300 காயின்லேருந்து டவுன்லோட் பண்ணோம்னா டவுன்லோட் ஆகிடும். அதுக்கு மேலே போனோம்னா மட்டும்தான் டவுன்லோட் ஆகாது. ஏன்னா 300 காயினே போதும் நம்மளுக்கு வந்து 2500 எத்தனை 10,000 காயின் இருந்தாவே போதும். நம்ம வந்து 520 டைமண்ட் வந்து இதில் எடுத்துக்கலாம், நம்ம ஐடிக்கு எடுத்துக்கலாம், ஒரு நல்ல ஆப்னு சொல்லலாம். அப்புறமேட்டு வந்து லைவ் ஸ்ட்ரீம் வந்து நம்ம வந்து சும்மா அரை மணி நேரம் போட்டால் காயின் வந்து எடுக்கிறது வந்து எப்படின்னு பார்த்தோம்னா, அது ஒரு காயின் ரெண்டு காயின் இல்லை, 85,000 காயின் ஒரு விரித்தனமான அப்டேட்னு சொல்லலாம். 10,000 காயின் அப்புறமேட்டு லெவல் மாதிரி மாறி அப்படி வரும். அதேமாதிரி வந்து நீங்கள் வந்து லெவல் 500க்குள்ளே இருந்தால், ரேங்க் வந்து 500க்குள்ளே இருந்தாவே போதும், உங்களுக்கு 600 காயினுக்கு வந்து கன்ஃபார்ம் கொடுத்துருவானுங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருவாங்க. இப்போ பாருங்கள், ரேங்க்கு பாருங்கள், இந்த பக்கம் நம்ம ரேங்க்கு தள்ளி விட்டு பார்க்கலாம். ரேங்க் வந்து கொஞ்சம் வெறித்தனமானது தான். இதில் வந்துட்டு நான் அரை மணி நேரம் தான் லைவ் போட்டேன். என் ரேங்க்கு மட்டும் பாருங்கள், நான் எங்கே இருக்கிறேன்னு. ஆனால் வந்து ஒரு நல்ல ஆப்னு சொல்லலாம். இந்த ஆப்பில் வந்து நீங்களும் லைவ் போட்டு ஏர்ன் பண்ணலாம். அப்புறமேட்டு பாருங்கள், 106 இருக்கிறேன், ஒரு வெறித்தனமான அப்டேட்டு. அப்புறமேட்டு பாருங்கள், இதில் வந்துட்டு ஷார்ட்ஸ் போட்டு கூட நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஷார்ட்ஸ் போட்டிங்கன்னா வந்து எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ் வந்து தருவானுங்க ஷார்ட்ஸில். ஷார்ட்ஸும் அதே மாதிரி தான். ஷார்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து ரேங்க் வந்து உங்களுக்கு வியூஸ் போகிறத பொறுத்து வந்து தருவானுங்க. ஆனால் இதில் வந்துட்டு இது யூடியூப் ஆட்டம் வந்து வியூஸ் போகாதளவு இருக்காது. போட்டவொடனே எப்படி இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 100 வியூஸாக போவோம். அது பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணானுங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஏறி நீங்கள் வந்து காயின் வந்து வின் பண்ணலாம். ஒரு நல்ல கண்டென்ட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வியூஸ் இதில் ஒரு வெறித்தனமான ஒரு ஆப்னு சொல்லலாம். அதேமாரி இந்த ஆப்பில் வந்து லைவ் ஸ்ட்ரீம் வாட்ச் பண்ணுற மூலிமா நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் வாட்ச் பண்ணால் அப்படியே அதேமாதிரி கமெண்ட் பண்ணோம், கமெண்ட் மட்டும் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஏறும். அந்த 10,000 காயின் கொடுக்குறாங்களோ அது அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். அதில் வந்து லெவல் கணக்காக தருவானுங்க. ஃபஸ்ட்டு 3 வந்தோம்னா நம்மளுக்கு குறைஞ்சபட்சம் வந்து 300 காயின் 400 காயின் தருவானுங்க. ஒரே ஒரு ஒன்று ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பார்த்தா போதும். அதேமாதிரி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து சிறப்பான வீடியோவில் சந்திக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ கம்மி.